ஹாய், நான் உமா. இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணியும் எக் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து இதில் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஒரு 400 கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலெல்லாம் எடுத்து உள்ளே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் இப்படியே வச்சுட்டேன். கருப்பாக இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணிருக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் வேணும். இதுக்கு நான் அரைச்சி தான் பண்ண போகிறேன், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் புதினா எல்லாம் எடுத்துருக்குறேன் அரைக்கிறதுக்கு. அது கூட இந்த சோம்பு 1 டீஸ்பூனு, 4 கிராம்பு, ஒரு பட்டை போட்டு அரைச்சிடலாம். இந்த வெங்காயம் இல்லை இந்த சாரி இந்த தக்காளியும் தனியாக அரைச்சிக்கலாம் நம்ம. அப்போ வந்து கடிப்படாது அரைச்சி போட்டேன், அதனால் அப்படி பண்ணுறேன். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை தாளிக்கிறது, பிரிஞ்சி இலை கொஞ்சம் புதினா 2 கிராம்பு, 1 பட்டை, 4 ஏலக்காய், இது வந்து மராத்தி முக்கு, 4 பச்சை மிளகாய். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், 4 பச்சை மிளகாய் போடுறதுனால பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் இதுதான் பிரியாணி தேவை. தயிர் வேணும் 1/4 டம்ளரு. அப்புறம் நெய், ஆயில், உப்பு, அவ்வளோதான். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இப்படி வேக வச்சு நீளமாக கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 வெங்காயம் போட்டு, இது இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வணக்கிட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தலை அரைக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு அரைக்கும்போது மல்லித்தலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் அறுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் இது தேவையான பொருள். நான் வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் போடுறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன், 4 கிராம்பு போட்டிருக்கேன், 1 பட்டை போட்டிருக்கிறேன், மல்லித்தலையும் போட்டிருக்கிறேன். இது இதுதான் இப்போ அதை அரைக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்த பிறகு தக்காளி மட்டும் அரைச்சிடலாம் நம்ம. அப்புறம் எல்லாம் மணக்கிடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை சட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து 1 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். கடைசியில் 1 டீஸ்பூன் ஊற்றிடலாம். போதும், கொஞ்சமாக போதும். காயட்டும். இது சில மசாலா நான் அரைச்சிட்டேன், எல்லாம் சேர்த்து புதினா, மல்லித்தலை, 4 கிராம்பு, 1 பட்டை, சின்ன வெங்காயம் 10-15 போட்டேன் நான். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு. இப்போ இது காஞ்சதுக்கு இது வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். மராத்தி முக்கு, 1 பட்டை, 2 கிராம்பு. கிராம்பு இதில் போட்டு அரைச்சதுனால நான் 2 தான் போட்டுக்கேன். 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாய் போட்டு நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ், இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுருந்தேன், கொஞ்சம் வதங்கிட்டேன். நான் இதை போட்டு நல்லா வதங்கி வச்சுருக்கேன்.
പച്ചമുളകിൻ്റെ പറഞ്ഞിട്ട് മാതിരി ഒരു നല്ല മണം കൊടുത്തിൻ്റെ മാതിരി വന്നിരിക്കണം. கொஞ்சம் மல்லித்தலை போடுறேன், கொஞ்சமாக புதினா இலை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பக்கம் அரிசிக்கு தேவையான தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா அரிசி உடையாமல் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரி அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். அது வந்து இதில் போடும்போது தண்ணி வடித்தா போதும், இல்லைன்னா உடஞ்சிரும் அரிசி. இதெல்லாம் வதக்கி ஒரு 20 நிமிஷம் தம் வச்சோம்னா 20 நிமிஷத்தில் பிரியாணி ஆயிடும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும் வெங்காயம். இதில் வந்து நான் அரைச்ச விழுது போடுறேன், அரைச்ச மசாலா. இதோட பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் இஞ்சி பூண்டும் இது கூட சேர்ந்து அரைச்சிடலாம். நான் ஒரு இஞ்சி பூண்டு ஒரு 3 டீஸ்பூன் போடுறது. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். பச்சை மிளகாய் போடும். நல்லா வணங்கிட்டு எண்ணெய் வெளியே வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மசாலா. நான் நடுவில் கிளறி விட்டுருந்தேன், இதை பாருங்க நல்லா வெளியே வந்துடுச்சு. மசாலா எந்த அளவுக்கு வறுக்குமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் இதில் தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றுறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுறேன். தக்காளி ஒரு 10 ஸ்மெல் போட்டேன். இப்போ இதுலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தயிர் ஊற்றிடலாம் ஒரு கரண்டி. ஆயில் நல்ல வெளியே வரட்டும்.
எக் வந்து நான் வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீள் நீளமாக கிழிச்சிட்டு தடவி வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு தடவி. இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து எக் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரப்பிடலாம். மசாலா எல்லாம் எடுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஃப்ரை ஆகட்டது கூட சேர்ந்து. கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எல்லாம் சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ரெடி பார்க்கலாம் வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதில் லெமன் ஸ்கூஸ் பண்ணிடலாம் ஆஃப் மூடி. மல்லித்தலை போட்டுடலாம். புதினெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிடுறேன். எதுக்கு இது பண்ணணும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. நான் இந்த பக்கம் காமிக்கிறேன், நல்ல வெளிச்சமாக இருக்கும். பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா வந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதை சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.